இன்னும் கூட நம்ம நிறைய பார்த்தோம் அப்படின்னு சொன்ன, சொர்க்கத்தில் மகாராஜா மகாராணி இருக்காங்க, ராஜா ராணி இருப்பாங்க, ராயல் ஃபேமிலி எல்லாம் இருக்கும், ராயல் பரிவார் இருக்கும், ஒரு செல்வ செழிப்பான பிரஜைகள் இருப்பாங்க, சாதாரண பிரஜைகள் இருப்பாங்க, ராஜா ராணியினுடைய வேலைக்காரர்கள் இருப்பாங்க, பிரஜைகளினுடைய வேலைக்காரர்கள் இருப்பாங்க, வேலைக்காரர்களுக்கு கூட வேலைக்காரர்கள் இருக்கலாம், அந்த பிணங்களை சுடற அந்த ஸ்மசான வாசி கூட இருக்கலாம். சொர்க்கத்தில் இப்படிப்பட்ட நிறைய விதமான அமைப்புகள் இருக்குது. இப்போ ஒரு தாசதாசின்னு எடுத்துக்கிட்டாலும், ஒரு முறை ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்களுக்கு நாலேஜ் சரியாக புரிஞ்சிக்க முடியாது, புரிஞ்சிக்கிட்டாலும் சொல்ல வராது, எதுவுமே அவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் வந்து விளக்க முடியாது, ஆனால் விஷயம் புரிஞ்சிருக்கு, சத்தியம் புரிஞ்சிருக்கு. எனக்கு இத்தனை மணி நேரம் இப்படி பண்ணணும், அதை பண்ணணும், அதெல்லாம் என்னால் முடியாது, எனக்கு அவ்வளோ திறமை கிடையாது, எனக்கு அப்பா கிடச்சிருக்காங்க, என்னுடைய அப்பாவை நான் அடைஞ்சிருக்கேன், நான் ஆத்மான்ற உண்மையை புரிஞ்சிருக்கேன், நான் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போயே போகிறேன், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. மிக உயர்ந்த லட்சியத்தை வச்சுக்கிட்டு, லட்சணத்தை உருவாக்கிக்கிட்டு போனால் தான் மகாராஜா மகாராணி ஆக முடியும். அது பாபா சொல்கிறாரு, புரியுது, பரவாயில்லை, அதை உழைக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க போய் அடையிட்டோம், நான் தாசதாசியாகவே போகிறேன், எனக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னாங்க. எவ்வளோ கூலாக சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு எல்லாம் சிரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, சொர்க்கத்தில் தாசதாசிக்கு என்ன தான் வேலை இருக்கும், என்ன வேலை இருக்கும், ராஜா ராணி உடுத்தின உடைய தான் உடுத்த போகிறாங்க அவங்க, அங்கே ஒரு முறை அணிந்த ஆடையை இன்னொரு முறை அணியறதில்லை, அந்த சம்பிரதாயம் கிடையாது தேவதைகளுக்கு. அப்போ அந்த ஆடையை என்ன பண்ணுவாங்க, அடுத்த இடத்துல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போது லக்ஷ்மி நாராயணன் அணிந்த ஆடையை அணிய போகிறாங்க அவங்க. உணவு, அவங்க சும்மா பேரளவுக்கு 36 வகை சாப்பாடு இருக்கும், எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கூட சாப்பிட போகிறதில்ல அவங்க. அப்போ அந்த மொத்த உணவுமே, தயார் செய்த எல்லா உணவுமே யார் சாப்பிடுவாங்க, தாசதாசிகள் தான் சாப்பிட போகிறாங்க. அப்போ அவங்க தங்குற வீடு மண்ணால் செங்கல்லால் இல்லை காங்கிரீட்டால் ஆயிருக்குமா, தாசதாசிகள் தங்குற வீடுகள் சொர்க்கத்தில் எந்த மாதிரி ஒன்று வீடுகள் இருக்கும், வெள்ளியாலாவது வீடுகள் இருக்கும் அங்கே, தங்கம் வைரத்தில் வீடுகள் இல்லைன்னா ஒரு வெள்ளியாலான வீடாவது கண்டிப்பாக இருக்கும், வெள்ளியிலான வீடுகள் கூட சொர்க்கத்தில் இருக்கும் கண்டிப்பாக, அந்த மாதிரி வீடுகளில் தங்க போகிறாங்க. அங்கே வந்து ஆரோக்கியத்துக்கு எந்த குறையும் கிடையாது, ஆயுளுக்கு எந்த குறையும் கிடையாது, சுகத்துக்கு குறைவே கிடையாது, சந்தோஷத்துக்கு எல்லையே கிடையாது, உற்றார் உறவினர் நண்பர்கள் குடும்பம் பிள்ளைகள் எல்லாருமே தேவர்களாக இருப்பாங்க. அவங்க என்ன பெரிய கடினமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்களா தாசதாசிகள்னா கிடையாது, அங்கே பெயரளவுக்கு விதைப்பாங்க, தானாக விளைந்து பயிரை உருவாக்கி கொடுக்கும், அவங்க இது கொண்டு வா அது கொண்டு போய் வை, இதை எடு அது கொண்டு வா அப்படின்னு போகிறாங்க, அது கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க. அங்கே ஐந்து தத்துவங்களும் பவித்திரமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், பலமானதாக இருக்கும் பிரகிருதி, அதாவது அவங்க உடம்புங்க, இந்த தாசதாசின் பாட்டு பண்ணுற ஆத்மாக்களினுடைய உடல்கள் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும், லேசாக இருக்கும், தூய்மையாக இருக்கும், பலமானதாக இருக்கும், 100% சத்துவ பிரதான் உடலில் இருப்பாங்க. அப்போது அந்த உடல் நாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அப்படியே உட்கார மாட்டோம், கொஞ்சம் நமக்கு ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணோம், லேசாக இருக்குது பாடின்னா உட்கார மாட்டோம், அப்படி எழுந்து போய் ஏதாவது பண்ணுவோம், அங்கே போய் நிற்போம், இங்கே போய் பண்ணுவோம், ஒரு வாக்கிங் போகிறேன்னுவோம், இல்லை ஏதோ ஒரு வேலையை பார்க்க போவோம், ரொம்ப முடியலன்னா தான் ஒரு மாதிரி. அப்போது முழுமையாக ஆரோக்கியமாக இருக்கிற பலமான உடலில் இருக்கிறவங்க அப்படி இப்படி அசைஞ்சிட்டு இருந்தால் சந்தோஷமாக தான் இருப்பாங்க, வலி தெரியாது, கஷ்டம் இருக்காது, சோகம்னு என்னன்னு தெரியாது, ஒரு துக்கம்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு.
அங்கே போய் என்ன தங்கத்தில் துடப்பம் இருக்கும், அதை எடுத்து பெருக்க போகிறேன் நான், அங்கே தூசும் இருக்காதுன்றார் பாபா. இந்த தூசு, குப்பை, அழுக்கு, துர்வாசம் எதுவுமே இருக்காது சொர்க்கத்தில். சொர்க்கம் முழுக்க சென்ட் அடித்த மாதிரி இருக்கும், நறுமணம் வீசிக்கிட்டே இருக்கும் எப்போவுமேன்றார் பாபா. அப்போ என்ன தான் வேலை இருக்கும் தாசதாசிக்கு? அருமையான உணவு, ராஜா ராணி உணவு சாப்பிட போகிறாங்க, அருமையான வீட்டில் தங்க போகிறாங்க, இயற்கையினுடைய அந்த அழகு ரசிக்க தான் போகிறாங்க. 2000 வருஷம் உல்லாசமாக இருக்க போகிறாங்க. அப்புறம் எந்த பதவியாக இருந்தா என்ன, நான் பெரிய முயற்சி பண்ணலன்னா கூட இந்த பதவிக்கு தான் போகிறேன்னா இருந்துட்டு போகிறேன், எனக்கு அப்பா கிடச்சிருக்கார் அது போகிறோம் அப்படின்றாங்க. அது எவ்வளோ உண்மை அது. அந்த மாதிரி சொர்க்கம்ன்றது எவ்வளோ உயர்ந்தது, அந்த மாதிரி குழந்தையான ஒரு, எந்த புருஷார்த்தமும் செய்யாத ஒரு குழந்தை தாசதாசி ஆனாலும் ஓகேன்னு சொல்லுதுன்னா, அந்த நிலைக்கு மற்ற எந்த தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்களும் உள்ள வர முடியாதுன்றார் பாபா. கண்டிஷனாக சொல்கிறார், சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களை தவிர, அதாவது சங்கம யுகத்தில் பாபாவினுடைய அறிமுகத்தை எடுத்துக்கிட்டு நான் ஆத்மாதான்னு ஒரு நிமிஷமாவது உணர்ந்து, நிமிஷம் கூட அதிகம்தான், ஒரு நொடியாவது உணர்ந்து, உள்ளத்திலிருந்து உணர்ந்து, ஆத்மாவான எனக்கு பரமாத்மாவே தான் தந்தைன்றது அந்த சத்தியத்தை ஒரு நொடியாவது உணர்ந்த ஒரு குழந்தை, பரந்தாமத்தில் இருக்கிற என்னை அப்பான்னு நினைவு செய்ததுன்னா அதுக்கு என்ட்ரி பாஸ் கிராண்டட்ன்றார் பாபா சொர்க்கத்துக்கு. அப்புறம் என்ன, ஆனால் அந்நிய தர்மங்கள், மற்ற மனித ஆத்மாக்கள், அவங்க என்னைக்கு எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்காங்க பக்தியில், எவ்வளவு விதிகள், எவ்வளவு விரதங்கள், எவ்வளவு சாஸ்திரங்கள், எவ்வளவு சம்பிரதாயங்கள், இது பண்ணக்கூடாது அது பண்ணணும், வெயிலில் போ, உருளு பொருளுன்னு அலகு குத்துறதும் வேலை குத்துறதும், முதுகில் ஏதோ ஒரு கொக்கிகளை போட்டு அந்தரத்தில் தொங்குறதும், எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, தீ மிதிக்கிறதும் என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான அனுமதி சீட்டு அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லைன்றார் பாபா. மற்ற அனை எல்லா தர்மங்களும் எவ்வளோ கஷ்டப்படுது. இந்த ரிலீஜியன் வார் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு உலகத்தில் காலம் காலமாக, அவங்க எவ்வளோ வார் பண்ணாலும், அதாவது யுத்தம் பண்ணாலும் இறைவன் பெயரால், அந்தந்த ரிலிஜியன் வரும்போது, அதாவது துவாபர யுகத்திலிருந்து ராவண ராஜ்யத்தில் மாயாவி உலகத்தில் இயற்கை ரஜோகுணத்துக்கு மாறிய பிறகு, இயற்கை ரஜோகுணத்தில் மாறிச்சு, டிராமாவும் ரஜோகுணத்துக்கு மாறி போச்சு. அந்த நேரத்துக்கு அவங்கவுங்க தர்மம் என்ன வருதோ அந்தந்த தர்மத்தில் வேணும்னா அவங்க அந்தந்த துவாபர கலியுகத்தில் அந்த மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு விசேஷமான பதவியோ அந்தஸ்திலோ வரப்போகிறாங்க. ஏன்னா அந்த ரிலிஜியனில் அவங்களுக்கு இருக்கிற அந்த விஸ்வாசம், நம்பிக்கை, அதுக்கும் பலன் அவங்கவுங்களுக்கு அந்தந்த ரிலிஜியனில் உண்டுன்றார் பாபா. ஆனால் சொர்க்கத்தில் என்று கிடையாதுன்றார். அப்போது அந்த மாதிரி சொர்க்கம், தாசதாசி சந்தோஷமாக வாழக்கூடிய சொர்க்கத்தில் அரை கல்ப காலம் வாழ்ந்ததுனால நமக்கு இந்த கலியுக இறுதி ஜென்மம் நமக்கு மிகப்பெரிய வேதனை, கொடுமையான ஒரு நரகமாக தெரியுது நமக்கு. இந்த செகண்டு, இப்போ இந்த செகண்டு, நம்ம ப்ரெசண்ட் செகண்ட் என்ன இருக்குது, நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை நம்ம சுமந்துருக்கலாம், அனுபவம், இதே மனம் புத்தி அனுபவித்து வலிச்சிருக்கலாம், வேதனை இருந்திருக்கலாம். இந்த செகண்ட் அந்த பாரம், அந்த வலியினுடைய அனுபவம் இருக்கா? ஏதோ ஒரு செகண்ட், ஏதோ சில நாட்கள், சில காலங்கள் பாரம் இருந்திருக்கலாம். ஆனால் எல்லா செகண்டும் அப்படியே மலையை தூக்கி தலையில் வச்ச மாதிரி சுமந்துக்கிட்டே இருக்கோமா தொடர்ந்து? அது ரிப்பீட் ஆகுதுன்னு பாபா சொல்கிறது இருக்கிற யதார்த்தத்தை சொல்கிறார், நாடகத்தினுடைய போக்கை சொல்கிறார். தொடர்ந்து நமக்கு அந்த சங்கடங்கள் சுமந்துக்கிட்டே வரோமான்னு இல்லை, அதை மறக்கடிக்கிறதுக்கு வேறு ஏதோ ஒன்று வருது. ஒரு புயலுக்கு பின்ன அமைதி வர மாதிரி, புயல் அடித்து ஓஞ்ச பிறகு ஓஞ்சிடுது இல்லையா,
அது அடிக்கும் போது நம்ம நினைக்கலாம் இது என்ன இப்படி இருக்கு, இது அழிவு வந்துருச்சான்னு. ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது புயல் ஓய்ந்துருச்சுன்னு வானிலை அறிக்கை வந்துடும். பனி குளிரில் எவ்வளோ தவிச்சாங்க இவ்வளோ நாள், ஆனால் இப்போ வெயில் வந்துருச்சு. இப்போ எல்லாருமே அந்த குளிரை மறந்துட்டாங்க. இப்போ வெயில் ஆரம்பிக்குது, ஐயோ வெயில் வந்துருச்சேன்னு இருக்கும், ஆனால் குளிர்னால இருந்த பாதிப்பு மறைஞ்சிடுச்சு மனசில். அப்புறமா மழை வரும், வெயிலினுடைய தாக்கம் மறந்துடும். அப்போ எதுவுமே ஒன்னோட ஒன்று சுமையாக மேலே இல்லை, அது மாற்றப்படுது, மறக்கடிக்கப்படுது. ட்ராமா நமக்கு கொடுக்குற வாய்ப்பு. அதனால தொடர்ந்து பாரத்தை தூக்கி வச்சுக்கிட்டே தொடர்ந்து வரோன்னு இல்லை. அந்த மாதிரி சொர்க்கத்தில் வாழ்ந்ததால நமக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், நம்ம வந்து இந்த ஜென்மமே வேண்டாம், ஆத்மா பேசாமல் பரந்தாமத்திலே இருந்திருக்கலாமே, ஏன் இங்கே வரணும், அந்த சொர்க்கம் வேண்டாம், அந்த சொர்க்கம் வேண்டான்னு ஆத்மா சொல்கிறது வேடிக்கை. ஏன் சொன்னால் சொர்க்கத்தினுடைய அளவு தெரியல நமக்கு, அதனுடைய ஆழம் தெரியல நமக்கு. இந்த ஒரு பிறவியை வச்சு தான் நம்ம மையமாக வச்சு தான் எடை போடுறோம். இதை என்னால் பேர் பண்ண முடியல, இதை ஸ்டபனாக இருக்குது, இதை ஃபேஸ் பண்ண முடியல எனக்கு, இதுதான் ரிப்பீட் ஆகுதுன்னா இது ரிப்பீட் ஆகவே வேண்டாம், இதிலிருந்து நான் எஸ்கேப் ஆனால் போகும், இது என்னால் தாங்க முடியல, அதனால் எனக்கு சொர்க்கம் வேண்டாம். அதுதான் சொல்கிறாங்க எல்லாருமே. அப்படி சிலர் சொல்கிறாங்க. இது வந்து த்ரிகாலத்தினுடைய யோசனை வேணும். இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி உலகத்தினுடைய சகல விஷயங்களும் நமக்கு நம்மக்கிட்டேயே வந்து சேருது. எத்தனை தொந்தரவுகள் நடக்குது, எவ்வளவு வன்முறைகள் நடக்குது, எவ்வளவு பலாத்காரங்கள் நடக்குது, எவ்வளவு சீரழிவுகள் நடக்குது, குடும்ப பிரச்சனைகள் எவ்வளோ கொடி கட்டி பறந்துட்டுருக்கு வெளி உலகத்தில், அவ்வளவு இல்லை நமக்கு. நம்ம நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னா அவ்வளோ கிடையாது. ஆனாலும் இன்னொரு விஷயத்தையும் நாம் யோசித்து பார்க்கணும். நம்ம எல்லாருமே தமோ பிரதானந்தான், உலகத்தில் இருக்கிற சகல ஆத்மாக்களும் தமோ பிரதானந்தான். இன்னும் பார்க்க போனால் நாம் தான் தமோ பிரதான நிலை அடைஞ்சிருக்கோம். பாபாவினுடைய குழந்தைகள் தான் முழுமையான தமோ பிரதான நிலையை எட்டியிருக்கோம். 1936-37 பிரம்மா பாபாவினுடைய சரீரத்தில் சிவ பாபா பிரவேசமாகிறார்னா என்ன அர்த்தம்? தமோ பிரதான நிலையை அடைஞ்சிருச்சின்னு அர்த்தம் உலகம். அதுலேயும் பாபா சொல்கிறாரு, இவர் வந்து அந்த இடத்த வந்து அடைஞ்சிட்டாரு, தாதா லேக்ராஜ் வந்து அந்த இறுதி எல்லையை வந்து தொட்டுட்டாருன்றார். அதுக்கு பிறகு அவருடைய வாரிசுகள் நாம் குழந்தைங்க, நாம் நம்பர் வாரா அந்த இடத்த தொட்டுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருமே நம்மளை தவிர்த்து மற்ற ஆத்மாக்கள் கணக்கெடுங்க. மற்ற ஆத்மாக்கள் அவங்க நிறைய பேர் இன்னும் ரஜோகுணத்தில் இருக்கிறாங்கன்றார் பாபா. ரஜோகுணி சன்னியாசின்றார் பாபா. அதாவது வீடு வாசலை திறந்து நான் வந்து சாதனை பண்ணணும் அப்படின்னு வெளியேறின எல்லாருமே ரஜோகுணி சன்னியாசின்றார். அதாவது ஒரு சிறிய வட்டத்திலிருந்து அவங்கள அவங்க விலக்கிக்கிறாங்க. முழு உலக சன்னியாசிகள் கிடையாது, தன் குடும்ப சன்னியாசி, குடும்பத்திலிருந்து விலகிறாங்க. சாதாரண மனிதனின் உலக வாழ்க்கையிலிருந்து விலகிறாங்க, அவ்வளோதான். உலகத்தையே துறக்கலை அவங்க மனம் புத்தி, உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. மற்ற ஆத்மாக்கள் சன்னியாசிகளை தவிர்த்து மற்றவர்கள், இன்னும் சத்துவகுணத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க உலகத்தில். இன்னும் வரப்போகிற ஆத்மாக்கள் அவர்களுடைய சத்துவ பிரதான நிலையில் வரப்போகிறவங்களும் இருக்காங்க. அவங்கவுங்க நிலையில் சத்துவ பிரதான், சத்துவ சாதாரணம், ரஜோ நிலையில் இருக்கிறவங்க வெளியே இருக்காங்க. ஏன் அவங்க வந்து பாபாவை தெரிஞ்சிக்க வர்றதில்லை, நீங்கள் இவ்வளோ விளக்குனாலும் ஏன் வர்றதில்லைன்னா, அவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு, அவங்க கையில் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு. அவங்க இப்போ இப்போ வந்தவங்க அவங்க கை காலி ஆகும்போது தான் அப்பகிட்ட வருவாங்கன்றார்.
மிச்சம் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? தமோ குணம், தமோ பிரதானம்னா ரொம்ப பதித்தமான இழிவான நிலை, இழிந்த புத்தி, மந்த புத்தி, சீச்சி அப்படின்றார் பாபா. ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா நம்மளை விட ஓரளவு ஆரோக்கியமாக இருக்குது ஆத்மா, அதாவது நம்மளை விட கொஞ்சம் சுத்தமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஆனால் பரமாத்மா வந்திருக்கிறார்னு சொல்கிற விஷயம் ஓரளவுக்கு நம்ம விட நம்மளுடைய நிலை இன்னும் அவங்க அடையலை, ஆனாலும் அவங்க வந்து பரமாத்மாவை ஏற்றுக்க தயாராக இல்லை. உலக ஆசைகளில் தான் முழுகிறதுக்கு இன்னும் விரும்புகிறாங்க, இன்னும் இருக்கிறத அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நாம் சொல்கிறோம் உலக முடிவு வந்துருச்சு, இந்த பக்கம் திரும்புங்க, வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, இல்லை நாங்கள் இந்த உலகத்து பின்னாடியே ஓடுவோன்னு ஓடிக்கிட்டு பறந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமோ பிரதான நிலையை அடைந்த நாம் முழுக்க முழுக்க புத்தி மங்கி போய் அபவித்திரமான நாம் பரமாத்மான்ற வார்த்தையை ஏற்றுக்கிட்டோம், அதை இதயத்திலிருந்து ஏற்றுக்கிட்டோம், அதை ஒத்துக்கிட்டோம். நம்ம துடிக்கிறோம் இன்னைக்கு, ஒரு பக்கம் துடிக்கிறோம், நம்ம பாபா சொல்கிற மாதிரி முழுமையாக வாழ முடியலேன்னு வேதனைப்படுறோம், ஸ்ரீமத் படி நடக்க முடியலேன்னு வருந்துறோம், பாபா என்னை மாத்துங்கன்னு கெஞ்சுறோம், நான் சம்பூர்ண நிலையை அடையணும்னு எல்லாருடைய லட்சியம் தாகம் பசியாக இருக்கு. இதுதான் ட்ராமான்றது. மொத்தமாகவே புத்தி மழுங்கி போன நாம் பரமாத்மா வந்தாருன்னு உடனே இப்படி திரும்பி பார்த்தோமே, அப்போ நம்ம இதயம் எவ்வளோ அருமையான இதயங்களாக இருந்திருக்கணும். அந்த ஆத்மாக்கள் இறைவனே வேணான்னு சொல்கிறாங்க வெளியே உட்காந்துன்னா அவங்களுடைய விலை என்னவாக இருக்கும்? அப்போது இந்த அளவுக்கு இப்போது பாபாவை அடைந்தது மட்டும் இல்லை, இப்போ பாபா வந்துட்டாரு நான் வந்துட்டேன், என்னை வந்து பாபா என்னை மட்டும் நினைவு செய் போரும் அப்படின்னு சொல்லியிருந்தார்னா அவரை மட்டும் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோமா? நமக்கு எத்தனை விஷயங்களை பாபா அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக வச்சுருக்கிறாரு ஸ்ரீமத்துன்ற பேரில். சம்பூர்ணமாக நீ பவித்திரமாக வாழ்ந்தாகணுன்றார், காமத்தை துறந்தே ஆகணும் நீன்றார், லோபத்தை விட்டாகணும், கோபத்தை காட்டக்கூடாது, அகங்காரம் நீ விடணும், பஞ்ச மகா பாதங்களை தேக அபிமானத்தை விடு, உன்னுடைய தேகத்திலிருந்து விலகு, புத்தியை விலக்கு, அப்பா அம்மா குழந்தை குட்டி கணவன் மனைவி அண்ணன் தம்பி இது எதுவுமே உன்னது கிடையாதுன்னா ஐயோ எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது பிடி அப்படி பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட ஒருத்தர் ரெண்டு பேர் சில நேரங்களில் கமெண்ட் கொடுக்குறாங்க, ஆனால் அவங்களுக்கும் உள்ளத்துக்குள்ளே பாபா சொல்கிறது சத்தியம்னு அவங்களுக்கும் புரியும். ஆனால் என்ன ஒரு லாஜிக்ன்ற மாதிரி சில நேரம் மாயை சிந்திக்க வைக்கும் அந்த மாதிரி. ஆனால் பொதுவாக பெரும்பான்மை பெரும்பான்மை இந்த தூய்மையாக இருக்கிறத நாம் ஏன் விரும்புகிறோம்? நேர்மையாக இருக்கிறத ஏன் விரும்புகிறோம்? எளிமையாக இருக்கிறத ஏன் விரும்புகிறோம்? பாபா சொன்ன எல்லாத்தையுமே ஏன் விரும்புகிறோம்? ஏன் விரும்புகிறோம்? இல்லை நாங்கள் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டோம், தூய்மையெல்லாம் இருக்க மாட்டோம், கோபத்தை விட முடியாது, அகங்காரத்தை விட முடியாது, நான் எனதுன்னு தான் இருப்போம், பாபா வேணா உங்களை நினைக்கிறோம், இதெல்லாம் விட முடியாது, இந்த சாப்பாடு விட முடியாது, வெளியே சாப்பிடக்கூடாது, எங்கேயுமே சாப்பிடக்கூடாது, காலங்காத்தால் நல்ல தூக்கத்தில் எழுந்தாகணும், எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன், எவ்வளோ பரீட்சைகளை வச்சுருக்கிறார் பாபா நமக்கு. பகவான் பக்தர்களை சோதிப்பார்னு சொல்லுவாங்க, குழந்தைகளுக்கு நிறைய சோதனைகள் இருக்குங்க புருஷார்த்தம்ன்ற பேரில், அத்தனையும் விரும்பி ஏற்றுக்கிறோம் இல்லை நம்ம, அப்படி நடக்கிறதுல பெருமை அடைகிறோம் இல்லை நம்ம, நம்ம இதையும் சந்தோஷப்படுது எப்படி? எல்லாருக்கும் ஒரே மாதிரி மனநிலை இருக்கு எப்படி? நாம் எல்லாருமே மிக உயர்ந்தவர்களாக மாறணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கு எப்படி? சில குழந்தைகள் நினைக்கிறாங்க அந்த சொர்க்கத்துக்கு போகலனாலும் பரவாயில்ல, நான் பாபாவுக்கு மெச்சிய குழந்தை ஆகணும், அந்த ஃப்ளாலெஸ் ஆகணும், நான் குற்றம் இல்லாதவன் ஆகணும், அன்பு குழந்தையாக நான் மாறணும்னு நினைக்கிறோமே அது எப்படி? அப்போ நம்மளுடைய இதயம் எவ்வளோ விசேஷமானதாக இருக்குது பாபாவனுடைய குழந்தைகளானவர்களுடைய இதயங்களை பற்றி யோசிங்க. இன்னைக்கு நாம் பலகீனங்கள் மலிந்தவர்களாக இருக்கலாம், குற்றம் குறைகள் நிறைந்தவர்களாக இருக்கலாம்,
இன்னும் கூட பாபாவுக்கு எதிராக பேசுகிறவங்களா கூட சில நேரங்களில் இருக்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் பாபா செலக்ட் ஏன் பண்ணார் அந்த குழந்தைய? அதுவும் தேடி கண்டுபிடிச்சேன்றார் ஒவ்வொரு குழந்தையும். ஏதோ காற்றுக்கு வந்து வீசுகிற காற்றுல இலை பறந்து எங்கேயோ இருந்தது எங்கேயோ போய் உட்காந்தது, அந்த மாதிரி இங்கே சங்கம் யுகத்துக்கு வர முடியாது. இறைவன் நேரடியாக செலக்ட் பண்ணுறார், யாரையோ அனுப்பி வச்சு கூட்டு வர சொல்கிறது இல்லை. தேவ தூதர்களை வச்சியோ இல்லை அவருடைய ஏதாவது ஒரு காரியதரிசிகளை வச்சோ இன்னும் செலக்ட் பண்ணி கூப்பிட்டு வாங்க. யமன் வந்து தூதர்களை அனுப்புனாங்க, யம தூதர்கள் வந்து உயிரை எடுத்துகிட்டு போச்சு, அந்த மாதிரி யாரையும் அனுப்புனதை அவர் சொல்லலை. நானே செலக்ட் பண்ணுறேன்றார் பாபா. ஒவ்வொரு குழந்தையையும் நானே தேடி கண்டுபிடிக்கிறேன்றாருன்னா அப்போ எந்த மாதிரி ஆத்மாவா இறைவனுக்கு பிடித்த குழந்தையாக தானே இருக்கணும் நாம இங்கே வந்திருக்கிற எல்லாருமே. பல ஜென்ம பாவங்களுடைய அந்த உருவம் நமக்கு இப்போது வெளிப்படையாக இருக்கிறதுனால நமக்கு நம்மளையே பிடிக்காமல் இருக்குது, அவ்வளோதான். அப்போ அதனுடைய பலன் நாம் இன்றைக்கி அனுபவிக்கிறோம். ஆனால் இவ்வளோ உயர்ந்த ஆத்மாக்கள் பெரிய பாவங்களெல்லாம் பண்ணியிருக்க முடியாது, பெரிய பெரிய கொடூரமெல்லாம் நம்ம பண்ணியிருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அரைக்கல்பம் நாம் வந்து சம்பூர்ண நிர்வீகாரியாக இருந்திருக்கிறோம் இதே பூமியில் இருந்திருக்கிறோம். டபுள் அஹிம்சாவாதி ஏன் சொல்கிறார் பின்ன தேவதைகளினுடைய குணங்கள் விசேஷங்களை பற்றி பாபா ஏன் அவ்வளோ பிரதாபிக்கிறார்? தேவதைகள் சம்பூர்ண நிர்வீகாரிகள், அஹிம்சா பரம தர்மத்தை சார்ந்தவர்கள்ன்றார். அந்த சம்ஸ்காரம் திரேதாயுகம் முடிஞ்ச உடனே முடிஞ்சு போயிடுமா என்ன? பூர்வ ஜென்ம வாசனைன்னு ஒன்று துவாபரத்தில் இருந்திருக்காது. அந்த பக்தியை உருவாக்குனவங்க, இறை நம்பிக்கையை உலகத்துக்கு உருவாக்குனவங்க நாம. அப்போ நமக்குள்ள அந்த விஷம் எப்படி கலியுகத்தில் கூட ஆலமரமாக எப்படி வந்திருக்கும்? அதனால நம்ம பெரிய பெரிய பாவிகள்லாம் கிடையாது. ஆனாலும் தேக அபிமானத்தில் போனதாலும் 5 விகாரங்களில் கண்டிப்பாக போயிருக்கோம், கண்டிப்பாக போயிருக்கோம். இன்றைக்கி கூட உலகத்தில் இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாம் செய்தி அடையிட்டோன்னு பாபா சொன்னதுக்காக நம்ம செய்தாலும், யாராவது இங்கே வந்து இப்போ ஒரு வீடு கட்டுறாங்கன்னு வைங்க, ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அந்த நமக்கு அறிமுகமே இல்லாத ஒருத்தர், யாரோ ஒருத்தர் அதே தெருவில் எதிர்லேயோ பக்கத்துலேயோ ஒரு நம்மளை விட ஒரு அடி பெருசாக கட்டுறாருன்னா நமக்கு பொறாமை வருது. நம்மளை விட கொஞ்சம் நவீனமாக கட்டினா நமக்கு பொறாமை ஏற்படும். நாம தான் பிரசித்தமாக இருக்கணும், பெரிய ஆளாக இருக்கணுன்றது மனித இயல்பு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஒரு நல்ல ஞானியை பார்த்து மற்றவங்க பாராட்டுறாங்க, அவங்கள வாழ்த்துறாங்க, இதயத்திலிருந்து வாழ்த்துறாங்க. நீங்கள் இவ்வளோ உயர்ந்தவர்கள், நீங்கள் இவ்வளோ சிரேஷ்டமானவர்கள், நீங்கள் பாபாவுனுடைய செல்ல குழந்தை, ஆஹா எவ்வளோ நல்ல யோகி தெரியுமா, எவ்வளோ நல்ல தாரணாமூர்த்தி, எவ்வளோ சேவை பண்ணுறாங்க தெரியுமா. அடுத்தவங்களை பாராட்டுற மனம் நமக்கு எப்படி வந்தது? நாம குறைவாக இருக்கிறோம், நம்மளை விட இன்னொரு புருஷார்த்தி நல்ல நிலைமைக்கு போகிறாங்க, நிறைய சேவை பண்ணுறாங்க, ஹானஸ்டாக வாழறாங்கன்னா நம்ம இதையும் அவங்கள வாழ்த்துது. பார்த்தீங்களா, நம்மளுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற சம்ஸ்காரம் கலியுக இறுதியில் கூட வெளிப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. நமக்கு துக்கத்தை அதாவது சகன் பண்ண முடியல, அதுதான் பிரச்சனை. நமக்கு துக்கம் அதிகமாக இல்லை, ஆனால் அதை ஃபேஸ் பண்ண நமக்கு திராணி கிடையாது. ஏன்னு சொன்னால் அது நம்ம இயல்பு இல்லை. ஏசியிலே இருந்தவங்க லேசான வெயிலில் வந்து அடையிற கஷ்டம் அது. அந்த கொளுத்துற வெயிலில், அக்னி நட்சத்திரத்தில் கொளுத்துற வெயிலில் கஷ்டப்படுறானே, அந்த கஷ்டம் கிடையாது நாம் அனுபவிக்கிறது. இத்தனோண்டு கஷ்டத்தை பார்த்து நாம் தினம் புலம்புறோம், நான் ஆத்மாவாகவே வீட்லேயே இருந்துடக்கூடாதா, நான் ஏன் சொர்க்கத்துக்கு வரணும், நான் ஏன் நரகத்துக்கு வரணும், இது ஏன், அது ஏன், அது ஏன் அப்படின்னா, நாடகத்தினுடைய நமக்கான விஷயத்தை நாம் புரிஞ்சிக்கலை. அதுதான் இத்தனை கேள்விக்கு காரணம். பாபா சொல்கிறது பார் குழந்தை, ஒரு பக்கம் நீ வந்து பதித்தமாக நரகத்தில் பாவியாக போயின்ட்டுருக்க, இன்னொரு பக்கம் உன்னுடைய நினைவு சின்னம் என்னோடு இணைந்து பூஜிக்கப்படுது பாருன்றார். உன்னுடைய உருவ சின்னத்துக்கு முன்னாடி அந்த மனித ஆத்மாக்கள் வணங்கும் போது நான் அவங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்துட்டுருக்கேன் பாத்தியா, உன்னை வணங்குறதுக்கு நான் பாக்கியம் கொடுத்துட்டுருக்கேன் பாத்தியா, உன் மேலே எனக்கு எவ்வளோ அன்பு இருக்குதோ அப்புறம் கலியுகத்தில் கூடன்றார்.
அதாவது நம்மளை விரும்புறது எவ்வளோன்னா, நம்ம ஃபோட்டோவுக்கு மாலை மரியாதை பண்ணுற அளவுக்கு பாபா ட்ராமா ட்ராமா நமக்கு எவ்வளோ பெரிய கௌரவம் கொடுத்துருக்கு. இந்த ட்ராமாவை பற்றி என்ன ட்ராமாவோ இது அப்படின்றமே, இந்த ட்ராமா நம்மளை எப்படி கொண்டு போயிருக்கு பாருங்க. நானே நேரடியாக பதித்தம் ஆயின்ட்டுருக்கேன், பாவியாக போயின்ட்டுருக்கேன், ஆனால் ட்ராமா எனக்கு கௌரவத்தை கொடுத்துட்டுருக்கு கலியுக இறுதி வரைக்கும். அதுதான் ட்ராமா. ட்ராமா கல்யாணக்காரின்னு புரிஞ்சது நாம் மட்டுமே பாபா, கல்யாணக்காரின்னு புரிஞ்சது நாம் மட்டுமே உலகத்தில், மற்ற யாருக்குமே கல்யாணக்காரியான தந்தை எனக்கு ஒருத்தர் இருக்கிறாருன்றதோ இந்த நாடகம் கல்யாணக்காரின்றதோ தெரியாது. ஏன் சொன்னால், இரண்டு விதமான கல்யாணங்களை அவங்க எந்த கல்பத்திலையும் அனுபவம் பண்ணலை. நம்ம காதில் ஒவ்வொரு நாளும் பாபா சொல்லிக்கிட்டே இருக்கார், கல்யாணக்காரி அதாவது சிவா அப்படின்னா கல்யாணக்காரின்னு தான் அர்த்தம். சிவ பாபா கல்யாணக்காரியே தந்தையாக இருக்கிறாருன்னு அர்த்தம், கல்யாணக்காரி தந்தைன்னு அர்த்தம். சிவ பாபான்னா என்ன? கல்யாணக்காரி தந்தை. அப்போ ஒவ்வொரு செகண்டும் சிவ பாபாவை நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா, கல்யாணக்காரி தந்தை கல்யாணக்காரி தந்தைன்னு நினைச்சுக்கிட்டு நமக்கு கல்யாணம் அதாவது பாக்கியம் மங்களமே மங்களம் உருவாக்கிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதனால தான் தந்தையை நினைவு செய்கின்றார். அதனால 63 பிறவியும் பெரும் பாவிகள் கிடையாது. துவாபர யுகம் முழுக்கவுமே நாம் சந்தோஷமாக பெரிய பெரிய பதவிகளில் பெரிய பெரிய ராஜாக்களாக மகாராஜாக்களாக ஜமீன்தார்களாக பெரிய அளவில் செல்வந்தர்களாக தான் வாழ்ந்திருக்கோம். இன்றைக்கி பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் பெரிய பெரிய 1000 வருடங்கள் ஆகியும் புகழ் வாய்ந்த அரசர்கள்லாம் யார்? அது நார்த் ஆண்டு இருந்தாலும் சரி, சவுத் ஆண்டு இருந்தாலும் சரி, பாரதத்தில் அவங்கெல்லாம் யார்? பாபா சொல்கிறாரு நீங்கள் தான் அதுன்னு. அப்போது இன்றைய வரலையும் நம்மளுடைய முந்தைய பிறவிகள் கூட மகிமைப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு, நம்ம காதில் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் நாம தான். அப்புறம் துவாபர யுகம் கலியுகம் கூட, கலியுக இப்போ 1000 வருடங்களுக்கு முன்னே ராஜராஜ சோழன் இருந்தார்னா, கலியுகம் தோன்றிய 1250 வருஷம் ஆகிப்போச்சு. அப்போ கலியுக ஆரம்பத்தில் கூட இவ்வளோ பிரசித்தமான ராஜாக்கள் இருந்திருக்காங்க. இப்போ கிருஷ்ணதேவராயர் இருந்தார்னா ஒரு 500 வருஷத்துக்கு முன்னே இருந்தார் அவர். இப்போ இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க? அவர்களுடைய ஆட்சியில் வைரங்கள் கூறு கட்டி மார்க்கெட்டில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். வைரங்களை எப்படி இன்றைக்கி கத்திரிக்காய் காய்கறிகள்லாம் கூறு கட்டி விற்கிறாங்க சந்தையில், அந்த மாதிரி வைரங்களை கூறு கட்டி விற்ற காலம் 500 வருடங்களுக்கு முன்பு பாரதத்தில் இருந்ததுன்னு கேள்விப்படும் பொழுது, இப்போ அதுவரையிலையும் ஆட்சி பண்ணவங்கெல்லாம் யார்? அவங்க பல கோயில்களுக்கு நிதி உதவி செய்து கோபுரங்களை கட்டி ஆலயங்களை கட்டின அரசர்கள்லாம் யார்? பாபா சொல்கிறார் நீங்கள் தான். உங்களுக்கு கொடுத்த செல்வம் முழுக்க நீங்கள் கோயில்களை கட்டியும் பக்தியை வளர்க்கவுமே உங்கள் செல்வத்தெல்லாம் இழந்தீங்கன்றது. அந்த செல்வத்தை எப்போ நாம் பக்தி கோயிலை எப்போ நாம் கட்டினோம்? சொர்க்கத்திலையா நரகத்தில் தானே? அப்போ அந்த கோயில் கட்டுற அளவுக்கு பல லட்சங்கள், இன்னைக்கு பல பில்லியன் மில்லியன் அளவுக்கான பணம் கலியுக ஆதி வரலையும் கூட இருந்திருக்கு, 500 வருடங்கள் முந்தைய வரலையும் கூட இருந்திருக்கு நமக்கு. அப்போ யோசிச்சு கணக்கு போட்டு பாருங்க, நாம் யார் உண்மையிலேயே? 63 பிறவியும் பாபா எதுவுமே சொல்லலைன்னு அது எப்படி சொல்ல முடியும்? இவ்வளவு வாணியில் தானே பாபா சொல்கிறாரு. 21 பிறவின்னு ஏன் சொல்கிறாருன்னா, முழுக்க 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 ஸ்டெர்லைஸ் பண்ண லைஃப், அது தூய்மையான வாழ்க்கை, சொர்க்க வாழ்க்கையை தான் குறிப்பிடுறார். ஆனாலும் உடனடியாக நரகத்தில் துக்கமாக நாம் வரமாட்டோம். இறுதி பிறவியில் பிரம்மா எப்படி இருந்தார்? உதாரணத்துக்கு ஒருத்தர் சொல்கிறார் இல்லையா, அவருடைய நேர்மை, அவருடைய தூய்மை, அவருடைய தாராள மனம், அவருடைய தான புண்ணியம், இறை நம்பிக்கை, பெரியவங்க கிட்ட அவருக்கு இருந்த அந்த மரியாதை, அன்பு, நாட்டை அதாவது பூமியை ஆண்ட அரசர்கள் மத்தியில் அவர் வந்து அவர்களை விட உயர்ந்தவர்களாக அவர்களே குறிப்பிடுற அளவுக்கு அவர் வாழ்ந்த வாழ்க்கை. கடைசி பிறவி, தாதா லேக்ராஜனுடைய கடைசி பிறவி, அவருடைய குழந்தைகள் தானே நாம் எல்லாருமே. அப்போ நாம் வந்து ஏழ்மையில் இருக்கலாம், கை கால் ஊனமாக இருக்கலாம்,
குடும்பத்தில் 1008 பிரச்சனை இருக்கலாம், நமக்கு ஆரோக்கியம் கெட்டிருக்கலாம், வறுமை இருக்கலாம், ஆனாலும் பாபா நம்மளை அவரே தேடி கண்டுபிடிச்சி மடியில் உட்கார வச்சுருக்கார். நீ வருங்கால உலகத்தின் எஜமானன் அப்படின்ற அடையாளத்தில், இவ்வளவு கீழ்த்தரமான உலகத்தில் எவ்வளவு ஆசாபாசங்கள், கலர் கலராக ட்ரெஸ்ஸு, விதவிதமாக ட்ரெஸ்ஸு, விதவிதமாக அலங்காரங்கள், எத்தனை பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் தறிகிட்டு, இன்னைக்கு போலீஸுங்களுக்கு ஓய்வே இல்லை, கோர்ட்டுங்களுக்கு ஓய்வே கிடையாது, மருத்துவமனைகளுக்கு வந்து மூடுதலை கிடையாது, அப்படி நடந்துகிட்டு இருக்கு உலகம்னா, எத்தனை கன்னியர்கள் எத்தனை குமாரர்கள் அந்த இளம் வயசுல அவங்க சரண்டர் ஆனாங்க, எல்லாத்தையும் திறந்து தானே சரண்டர் ஆயிருக்காங்க. இல்லறத்தில் இருக்கிற மாதாக்கள் எவ்வளவு கெடுபிடிகளுக்கு மத்தியில, பூனைகள் மிரட்டுற வீட்டில் எலிகள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இந்த இதயம் அவங்களுக்கு எப்படி வந்தது? அந்த இறைவன் மேலே இருக்கிற அன்பு நமக்கு மட்டுமே உண்டு. சர்வசக்திவான் பரமாத்மாவோட நமக்கு இருக்கிற தொடர்பு உறவு, தொடர்பு இல்லாது உறவு, அது அனாதியானது, சாஸ்வதமானது, அமரமானது, அவிநாசியானது. பாபா சொல்றார், இதுக்கு முடிவே கிடையாது குழந்தை, உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு அதுக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. நீ மறந்திருக்கிற, நான் நினைவுபடுத்துறேன், வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன், ராஜதானியை உருவாக்கி உன்னை அனுப்புறேன், அதாவது ராஜதானிக்கு போறதுக்கு தயார் பண்றேன், அதுக்கு தகுந்த மாதிரி நீ தயாராகி நீ போறேன், அதுக்கு பிறகு ராஜ்யம் ஆள்ற பாரதத்தில், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டு குறையும் போது ஓடி வந்து உன்னை மடியில் தூக்கிக்கிறேன்றார். அப்போ இந்த நாடகத்தை பற்றி தெரிஞ்சவங்க நாம் மட்டுமே, எஞ்சி மிஞ்சி இருக்கக்கூடிய சிந்தி போன செதறி போன எச்சலான உணவு கீழே கொட்டி இருக்கும்போது மற்ற பிராணிகள் வந்து சாப்பிடுதே, அந்த மாதிரியான உலக சுகம் இன்னைக்கு மிச்சமாக இருக்கிறத சாப்பிட்டுட்டு இருக்காங்க மற்ற ஆத்மாக்கள், அதுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. நாம் அவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணி இவங்க அளவுக்கு கூட நாம் நிம்மதியாக இல்லையே, நாம் வருத்தப்படுறதுன்றது அறியாமை. அதனால தான் பாபா ஒவ்வொரு நாளும் சொல்கிறாரு, ஸ்வதர்ஷன சக்கரம் சுழற்றுங்க, உங்களுடைய அனாதி ஆதி மத்திய அந்திமத்தை நினைவுபடுத்துங்க, உங்கள் 5 சொரூபங்களை நினைவுக்கு கொண்டு வாங்க, பரமாத்மான்ற இறைவனை சர்வ சம்பந்தியாக வாழுங்க கூடவேன்ற, எல்லா பாரத்தையும் எனக்கு கொடுத்துட்டு ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, வெல்தியாக இருங்கன்றார் பாபா. அதனால் ஆழ்ந்து சிந்திக்கும்போது இருள் மறைந்து நாமே ஒளியாக இருக்கிறோம், உலகத்தின் ஒளியாக இருக்கிற பாபாவின் கிரணங்களை ஒளி வீசுகிறோம் உலகத்துக்காகன்றது நமக்கு புரியும். ஓம் சாந்தி.